பாகிஸ்தானில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கையரான பிரியந்த குமாரவின் உடல் சற்று முன்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்துடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோயின் தாக்கம் ஏற்படும் ஆபத்தான சூழல் காணப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சாவகச்சேரி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கைதடி வடக்கு பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் எவருக்கும் எதுவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் வழிகாட்டல்களுக்கு உட்பட்டு சந்தைக்கு வெளியிட லிட்ரோ கேஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி புதிய சிலிண்டர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பின்னணியில் லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் சின்னத்துடன் பொலித்தீன் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் புதன்கிழமை முதல் மின்சார விநியோக நடவடிக்கை முழுமையாக வழமைக்கு திரும்பும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதிக மின்சார கோரிக்கை இல்லாமையினால் நேற்றைய தினம் மின்சார தடை ஏற்படவில்லை என அதன் கட்டுப்பாட்டாளர் எம் ஆர் ரணதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பல்வேறு பௌத்த அமைப்புகள் இன்று முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் பாகிஸ்தானில் படுகொலை செய்யப்பட்ட பொறியியலாளர் பிரியந்த குமாரவின் கொலையை கண்டித்தே முன்னெடுக்கப்பட்டது. அவசர திருத்த வேலை காரணமாக கல்முனை, நிந்தவூர் மற்றும் சம்மாந்துறை மின் பாவனையாளர் சேவை நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் நாளை மின்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் கல்முனை பிராந்திய மின் பொறியியலாளர் அறிவித்துள்ளார். ஆபத்தான கொரோனா திரிவாக காணப்படும் ஒமிக்ரான் திரிவு வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு மீண்டும் முடக்கத்திற்கு செல்லாதிருப்பது மக்களின் கைகளிலேயே உள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் காரணமாக சுகாதார கட்டமைப்பு மற்றும் அரசு நிதி என்பவற்றிற்கு ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக எதிர்வரும் வருடத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என கூறப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார்.